ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. த கிரேட் ஷோ அப்படிங்கிற ஃபேமிலி கம் காமெடி ரொமான்டிக் கொரியன் ட்ராமாவை தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 7 and 8 எக்ஸ்ப்ளனேஷன். எந்த இடத்துல 7th எபிசோடு முடியுது, எந்த இடத்துல 8th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வீடியோட கண்டினியூடவே நான் சொல்லிவிடுவேன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து கமெண்ட்டில் எங்கக்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா ப்ளீஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் நான் ட்ராமாவை ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு கேரக்டரோட நேமை வந்து வேணால் கொஞ்சம் மாற்றி ஈத்தி வைப்பேன். மினி, பிங்கி, ஒயிட் அப்படின்னு வைக்கிறதெல்லாம் வந்து என் இஷ்டத்துக்கு வைப்பனே தவிர ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணதே இல்லை. நேமும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், லூ, டூ, லீ இந்த மாதிரி சொல்லிட்டு தான். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். மெயின் கேரக்டரோட நேமை மட்டும்தான் சொல்வேன், அது ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் சொல்வேன். அதோட ரிலேட்டடாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சு தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் கன்ஃபியூஷன் வந்தது கிடையாது. சப்போஸ் யாருக்காவது கன்ஃபியூஷன் வந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதுக்காக நான் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான மேஜர் ரீசன் அது என்னோட எத்திக்கு மாறாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கதையில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படிங்கிறது ஒருத்தங்க சித்தரிக்கப்பட்ட கதை தான். சில சமயங்களில் எனக்கு ஹீரோவை விட செகண்ட் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவளை டிஃபைன் பண்ணி அழகாக எழுதியிருப்பாங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கதையில் கூட நீங்கள் ஹேனை ஹீரோவாக நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு ஹேனை மட்டும் கிடையாது, காங்கை கூட பிடிக்கும். தப்பான இடத்துல இருந்தால் கூட அவங்க அப்பா புகழுக்காக என்ன வேணால் பண்ணால் கூட ஒரு நியாயம் வேணும்னு நினைக்கக்கூடிய பையன். ஸோ அதனால் ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு பிரிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. நான் கண்டிப்பாக நேம் சொல்லி தான் சொல்ல போகிறேன். வேணும்னா இனிமேல் அடுத்த ட்ராமா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலான் இருக்கேன். இந்த ட்ராமாவில் என்னென்ன கேரக்டர் வரப்போகுதோ அவங்க நேம் என்ன அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேபில் நான் வந்துட்டு இடையில இடையில கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஓகேவா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, நீங்கள் ட்ராமாவோட சொல்கிறப்பே சொல்லுங்கள் அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் இந்த கிரேட் ஷோ அப்படிங்கிற ட்ராமாவில் வரக்கூடிய மேஜர் கேரக்டர் எல்லாமே ஹேன், சுனா, மினி, காங் தாங்க. 4 கேரக்டர் தான். அந்த பையனுக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மினியோட தம்பிக்கு டாம்னு பேர் வச்சேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் எந்த கேரக்டருக்கும் நேம் வைக்கலை. சுனாவோட அம்மா அப்பாவை சுனாவோட அம்மா அப்பான்னு தான் சொல்ல போகிறேன். காங்கோட அம்மா அப்பாவை காங்கோட அம்மா அப்பான்னு தான் சொல்ல போகிறேன். பார்ட்டியோட லீடர், கட்சி தலைவர் இப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 நேமில் என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லிட்டால் ஓ இவங்க தான் சேர போகிறாங்க, இவங்க தான் வாழ போகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். அதை நான் கொடுக்க விரும்பல. இந்த ட்ராமாவை நான் எப்படி பார்த்தனோ, என்ன ஒரு எதிர்பார்ப்போட என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தனோ, அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட நான் கடத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது. இதில் குழம்புற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. இது வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு போரிங்காக இருந்ததுன்னா இதில் இருந்து ஒரு 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கான டைமிங்கை கூட நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது போரிங்காக இருந்ததுன்னா இதுக்கப்புறமா தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆகும், அந்த டைமிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த டைமிங்க்கு போய் நீங்கள் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேரக்டர்ஸ்க்கு தான் நான் நேம் வச்சுருக்கேன் இந்த ட்ராமாலேயே. அதை தாண்டி வேறு எந்த கேரக்டர்ஸ்க்கும் நான் நேம் வைக்கலை. அந்த ட்வின்ஸுக்கு கூட ட்வின் பொண்ணு, ட்வின் பையன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் சுத்தமாக கெட்டு போயிடும். ஹீரோ ஹீரோயினும் எப்போ சேர போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் தான் நீங்கள் ட்ராமா மூவி எதுவாக இருந்தாலும் பார்ப்பீங்க. ஸோ அப்படி நான் சொல்ல மாட்டேன், அது எத்திக்குக்கு எதிரானது. பட் நீங்கள் என்னோடய வீடியோஸை கேட்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கன்ஃபியூஸை கிளியர் பண்ண வேண்டியதும் என்னோடய பொறுப்பு தான். அதனால தான் சொன்னேன் இந்த கிரேட் ஷோ ட்ராமா பொறுத்த வரைக்கும் ஹேன், காங், சுனா, மினி இவங்க 4 தான். இந்த 4 கூட யார் யாரெல்லாம் உறவு முறை வச்சு வராங்களோ அவங்கள இவங்கள சார்ந்து உறவு முறை வச்சு கூப்பிடுவேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயினை நீங்களே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சிலருக்கு காங் ஹீரோ மாதிரி தெரிவாங்க, சிலருக்கு ஹேன் ஹீரோ மாதிரி தெரிவாங்க, அது உங்களோட விருப்பம். பட் நான் வந்து ஹீரோ ஹீரோயின்னு சொல்ல மாட்டேன். உங்கள் ரெக்வஸ்ட்டை வந்து அவமதிக்கிறதா நினச்சிக்காதீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கான தெளிவான விஷயத்தை இனிமேல் ஒவ்வொரு ட்ராமா ஸ்டார்ட் ஆகிறப்பும் நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயினை மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா அது உங்களோட சுவாரஸ்யத்தை கண்டிப்பாக கெடுத்துரும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லாமல் ட்ராமா சொன்னது ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. உங்கள் ஆர்வத்தை நான் கெடுக்காமல் இருந்ததுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் அண்ட் என்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கான பதில். இதில் உங்களை யாருக்காவது போரிங்காக தெரிஞ்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமாக ட்ராமா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணவங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ட்ராமாஸ்க்கும் செப்பரேட் பிளேலிஸ்ட் நான் வச்சிருக்கேன், அதுக்கான லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சி பார்த்த ட்ராமாவை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இன்னும் சில சேனல்ஸோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். கடைசியாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, மினி வந்து அந்த குழந்தைய தான் வச்சுக்க போகிறதாகவும் வளர்க்க போகிறதாகவும் சொல்லிடுறாங்க. ஆபர்ஷனுக்கு ஒத்துக்கல. அதனால் வேறு வழியும் இல்லாமல் மினியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஹேன் எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. ஆனால் அது பலனளிக்காமல் போயிடுது. டிபேட் ஷோ ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் மினி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, அதையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இந்த ஒரு முறை நம்ம அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நான் இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மக்களுக்காக தெரியறதுக்கு முன்னாடி நாமளாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு டிபேட் ஷோவில் ஹேனும் இது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கிற சமயத்தில் இந்த டிபேட் ஷோவை டிவியில் பார்த்துட்ருக்கிற ஒருத்தர் மட்டும் அவனுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியர்டாக சொல்கிறதோட தாங்க லாஸ்ட் எபிசோடை என் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமாக எபிசோட் 7 ஃபஸ்ட்டு சீனில் இந்த மூவ் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. முக்கியமாக காங்கோட அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, இதை வச்சு அவன் இப்படி கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தன்னோட அஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. அந்த டேபிள் ஒருத்தனோட ஃபோட்டோ இருக்குது, அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடி, அவனை பற்றி கொஞ்சம் விசாரி அப்படிங்கிறாங்க. அந்த டேபிள் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன் யாருன்னா மினியோட ஸ்டெப் ஃபாதர். மினி சொல்லியிருப்பாங்க இல்லையா, 2 முன்னாடி எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பற்றி விசாரிக்க சொல்ல அங்கே டிபேட் ஷோ முடிஞ்சிருது. இந்த ஷோவோட டேரக்டர் கிட்ட ஹேண்ட் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னோட பர்சனல் விஷயத்த கொண்டு வந்துட்டால் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ பரவாயில்ல, 2 வகையில் ஆதாயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்திருக்கீங்க, அதனால எங்கள் சேனலுக்கு தான் நல்ல பேர். எல்லாத்த விட ரேட்டிங் சூப்பராக வந்திருக்கு. ஸோ வாங்க நம்ம எல்லாரும் வந்து ட்ரீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ ஹேனும் சரி சுனாவும் சரி வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி சுனா வரமாட்டேன்னு சொன்னதுனால காங்கும் போகிறதுக்கு மறுத்துடுறாங்க. இதை பார்த்த எக்ஸ்லவருக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. சுனா ஹேன் கூட வர சமயத்தில் கேட்குறாங்க, எப்படி மனுஷன் மாறினா அவளை அவாய்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தானே பிளான் பண்ணேங்கிறப்போ, இல்லை ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் சோனோகிராஃபி ரிப்போர்ட்டெல்லாம் என் ஃபோனுக்கு அனுப்பிச்சு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா, அதனால மனுஷன் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணுற சமயத்தில், உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ நீ 4 குழந்தைங்களுக்கு அப்பா மட்டும் கிடையாது, சீக்கிரமாக தாத்தாவாக போகிற, பட் எனிவே உன் டிசிஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அவளோட டிசிஷனை நீ மறுத்ததும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுனா போனதும் தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா மினி வந்து அந்த ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி சோனோகிராஃபி ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சது, அந்த வீடியோ கீழே ரெக்வஸ்ட் பண்ணதெல்லாம் உண்மை, ஆனால் அதோட சடனும் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கலை, என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா மீடியா முன்னாடி எல்லாம் போய் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டது கான்ட்ராக்ட் போட்டது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டியிருப்பாங்க. அதனால தான் ஒரு வேற வழி இல்லாமல் அந்த டிபேட் ஷோவில் இதையும் எடுத்து சொல்லி என் பொண்ணு கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து தன் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே பாய் ஃப்ரெண்ட்னா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஹேனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டு மினியை உட்கார வச்சு ஹேன் பேசுகிறாங்க. கரெக்டான டைமில் த்ரெட்டன் பண்ணிட்டேல, ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. ஆனால் ஹேன் சொல்கிறாங்க, உன் தேங்க்ஸும் சரி உன் அப்பாலஜியும் சரி இதுக்கு மேலே ஒத்தே வராது, நீயும் நானும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது புரியாது, நான் இன்றைக்கி உனக்கு பண்ணது எல்லாமே நல்லதுக்கு தான், ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் என்னை த்ரெட்டன் பண்ணிட்டு இந்த குழந்தைய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீடியாலே என்னை பேச வச்சுட்டேன், ஆனால் இதுக்கான பின் விளைவுகளை நீ தான் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் சொல்லிடுவாங்க. பட் மினிக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா ஹேனுக்கு மட்டும் தானே தெரியும் மினி உங்களோட பயாலஜிக்கல் டாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு இது வெளியே தெரிய வந்தது அப்படின்னா ஹேன் மொத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வச்சுக்க வேண்டியது இல்லை இல்லையா மினி அண்ட் அவங்க சிப்ளிங்ஸ் மேலே. இதை மனசில் வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருந்திருப்பாரு, சுயநலம் பொதுநலம் எல்லாமே இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஹேனுக்கு சாதகமாக இருக்குது. பட் மினியும் ஒன்றும் புரியாமல் எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்படி ஹேன் சொன்னதோட பக்க விளைவா சுனாவை கூப்பிட்டு, என்னம்மா அந்த பையன் இப்படியெல்லாம் சொல்லிட்டான், அம்மா அப்பாவும் விசாரிக்கிறாங்க. சுனாவும் சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, அந்த குழந்தையோட அப்பா பக்கத்துலேயே இருக்கா, அந்த பாய் ஃப்ரெண்டு இருக்கா, அந்த மினி பொண்ணை விஷயத்துக்கு பெற்றுக்கிட்டோமே விடுங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா கிட்டே இவங்க மினிக்கு வக்காலத்தை வாங்கி பேசிகிட்ருக்கேன். எக்ஸ் லவர் கிட்ட இருந்து சுனாவுக்கு கால் வருது, நான் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு சுனாவும் மீட் பண்ண போகிறாங்க. சுனா நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசணும் ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் டாப்பிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைரக்டாகவே எக்ஸ்லவர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ஹேனும் நீ ஒன்றா காலேஜில் படிச்சிருக்கீங்க, உனக்கு ஹேனை பிடிச்சிருக்கா இல்லை காங்க பிடிச்சிருக்கா, காங்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ, இது கூட தெரியாமல் ஒரு பொண்ணு இருப்பாளா, எனக்கும் காங்க பிடிக்கும் பட் டேட்டிங் அளவுக்கெல்லாம் யோசிக்கல, அப்படியே யோசித்தாலும் இதெல்லாம் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுனா சொல்லிடுறாங்க. ஒருவேளை ஹேனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நீ ஹேனை லவ் பண்ணியான்னு கேட்குறதுக்கு, 4 குழந்தைங்களோட அப்பாவை யாராவது லவ் பண்ணுவாங்களா, வேலையை பார்த்துட்டு போகுமா, அது மட்டும் இல்லாமல் என் பர்சனல் லைஃப்பை பேசுறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எக்ஸில் அவர் ஆசைப்பட்டது இங்கேயும் நடக்கலை. வெக்ஸான ஹேன் தான் அஸ்டன் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ, நீ உன் முதுகில் என்னமோ இருக்குன்னு பார்த்தா ஒரு குழந்தை உட்காந்து அழுதுட்டு இருக்கு, கடைசியில் பார்த்தா இதெல்லாம் ஹேனோட கனவு.
அடுத்த நாள் வீட்டை விட்டு யாரால வெளியவே போக முடியல, குழந்தைங்களும் ஸ்கூலுக்கும் போக முடியல, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சூழ்ந்துடுறாங்களா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஹேண்ட் வந்து சொல்றாங்க, இதை பாருங்க குழந்தைங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, இப்படியே நீங்க பேட்டி எடுக்கிறேன்னு சுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்னு சொல்றதுக்கு, சரி நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹேண்ட் கிட்ட பதில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு, அந்த பொண்ணு வந்து யாராவது ஏமாத்திட்டாங்களா, அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாராவது லவ் பண்றாள், அந்த பையன் யார் அப்படின்லாம் கேட்கறதுக்கு டக்குனு வந்து ஹேனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில அந்த பாஸ் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த பேண்டை விட்டு உன்னை நான் தூக்குறேன், நான் உனக்கு பே பண்ணதுக்கு 3 times பெனால்ட்டியோட பே பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பத்தி பேசுறதுக்காக ஹேன் போன சமயத்தில் ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க, ஒருவேளை என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்குது அப்படின்னா அந்த பணத்தை வேணா நான் விட்டுறேன், ஆனால் அவனை வந்து இங்கே பேண்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை யோசிச்சதுமே ஹேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அந்த குழந்தையோட அப்பா யாரும் நான் சொன்னால் நீங்கள் அமைதியாக போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, சரி சொல்லுங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட் நேமையும் அந்த பேண்ட் நேமையும் 2 months அப்புறமாக அவங்க டிபியூட் ஷோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால அங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸும் போயிடுறாங்க. ஸோ காரில் மினியை ட்ராப் பண்ணுறப்போ ஹேன் கேட்குறாங்க, ஏமா நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அட்லீஸ்ட் இந்த செமஸ்டராவது முடிச்சிடுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அக்கறையில் தான் சொல்கிறார், இல்லை உனக்கு மார்னிங் சிக்னஸ்லாம் இருக்கும், இந்த நிலமையில நீ படிக்க முடியுமா பார்த்துக்கோ, நான் அதனால தான் கேட்குறேன், மற்றபடி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, ரிப்போர்ட்டர்ஸ்க்காக நான் பயப்படலன்னு சொல்லிட்டு ஹேன் போய் மினியோட ஸ்கூல் பிரின்ஸிபலாக மீட் பண்ணுறாங்க. பட் அவரும் ரொம்ப ப்ராட் மைண்டடாக, இதில் என்னங்க இருக்குது, குழந்தை பற்றிக்கிட்டால் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை குழந்தை இருந்தால் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா, அவள் படிக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் மினியும் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது மினியோட கிளாஸ் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. லாஸ்ட் டைம் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலா இல்லை லோ இன்கம் அப்பார்ட்மெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் செமையாக ஹேண்ட் ஸ்பீச் கொடுத்ததுனால இவர் தான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஓட்டிங்களையும் அதிகமாக இருக்காங்க. உன் ஸ்பீச்சை சூப்பர்டான்னு சொல்லிட்டு ஹேன் இருக்கக்கூட பாட்டியோட அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் நடக்குது. இந்த மாதிரி மினி ஸ்கூலுக்கு போகிறாங்க, பட் அந்த பொண்ணு நிறைய தப்பு தப்பான விஷயங்களும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அசிஸ்டண்ட்டும் காங்கோட அப்பாட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாமி லேடி இருப்பாங்க இல்லையா, அதான் வெப்சைட் வச்சுருக்கிறவங்க, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு கிளாஸில் படித்தா அவளை நம்மளோட குழந்தைங்களுக்கு தப்பான முன்னுதாரணமாக தான் இருப்பாள், அவளை எப்படி அலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை போக, இப்படி ஆஃபீஸில் சொன்னால் என்னடா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அப்பாட்டிருந்து கால் வருது, நம்ம வாழ்க்கையே போச்சுமா வான்னு சொல்லிட்டு உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரெடியாக அங்கே எதர்ச்சியாக ஹேண்ட் வரதுனால ஹேனி கூப்பிட்டு வர்றாங்க. லிஃப்ட்டில் போகலாம்ல அப்படின்னு ஹேண்ட் கேட்கறதுக்கு, லிஃப்டெல்லாம் வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நடந்திருக்குன்னாங்க, கால் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக யாருமே கஸ்டமர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, வாங்க எங்கள் கடையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லாயிருக்கும், ஃப்ரைடு சிக்கன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னோட அப்போ கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் யாரும் வராததுனால இவருக்கு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், என்னடா பிரச்சனை அப்படிங்கிறப்ப தெரிவது. அந்த மாமி வெப்சைட் அப்படிங்கிறதுல அந்த மாமி லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்க, அந்த ஃப்ரைடு சிக்கனில் முடி இருந்தது, அது ரொம்ப கெட்டு போயிருந்தது, ரப்பர் மாதிரி இருந்தது, பழைய சிக்கன் போல் கெட்டுப்போன சிக்கன் போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ளே அந்த மாமி வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, அந்த வெப்சைட்ல எது போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க. இதை பண்ணது வேற யாருமே இல்லைம்மா, அந்த மாமி லேடி தான், அவள் வந்து கிரட்ஜை வச்சு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஹேன் கூட சேர்ந்து இதை சால்வ் பண்ணுறதுக்காக சொன்னால் ட்ரை பண்ணுற சமயத்தில் காங்கிட்டேருந்து கால் வருது, நம்ம இந்த வீக்கெண்ட் வெளியே போகலான்ட்டு இருந்துச்சு இல்லை ஃபிஷிங் போகலான்ட்டு வான் கூப்பிட, இல்லை இல்லை எங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸோ என்னால் முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. காங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்தது மினியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பாஸ் கிட்ட போய் இதை பாருங்க உங்களுக்கு தேவையான பப்ளிசிட்டி கிடச்சிருச்சு, நான் பெனால்ட்டி பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறப்போ ஒன்றும் தேவையில்லப்பா நீ கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா மினியோட குழந்தைக்கு இன்னார் தான் அப்பான்னு சொல்லிட்டு வெளியே லீக் ஆனதுனால இந்த இன்ஸ்டியூட் மேலே ஒரு நெகட்டிவ் ஃபேமோ ஏதோ ஒரு ஃபேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே போதும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 வருஷம் நம்ம உழைப்பு வீணாக போச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் மினியை பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா, அதனால இந்த பில்டிங் எல்லாத்தையும் கயிறு கட்டிட்டு க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் ரொம்ப பயப்படுறாரு. பார்த்து அந்த சீனியர் சொல்கிறாங்க, இதனால தான் இந்த வேலைக்கு ஒன்று நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நீ கெஞ்சினால தான் கொடுத்தேன், தயவுசெய்து வேலை செய்யன்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சுனாவோட ரெஸ்டாரண்ட்டில் அந்த 4 குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சுனா ஹேன் வந்து சுனாவோட அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க, இது எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த வெப்சைட் வச்சிருக்கிறது மாமி லேடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க ஏற்கனவே எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் மாத்திரம்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மீன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நாம ஏன் நீங்கள் எப்படி குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கிச்சன்லேருந்தே வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிறப்போ இது ஒரு நல்ல ஐடியாவை தெரியுது. அப்போ நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு காங் வந்துடுறாங்க. காங்கை பார்த்ததுமே ஹேன் வந்துட்டு மினி கூட டாம் கூடையும் ட்வின்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் போங்கப்பா நாங்கள் வரோம்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்தோன்னு ட்வின் பொண்ணு என்ன நினச்சான்னு தெரியல,
எனக்கு என்னமோ ஹேன் அவங்களும் சுனா அவங்களும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க தானே அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கும், அவங்க எனக்கு அம்மாவாக கூட இருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்போ இது மினிக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் இதை கேட்ட அந்த டாம் பையன், ஆமாம் ஏற்கனவே நாலு குழந்தை இருக்கு, இதுக்கு மேலே அவருக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுடுறான். இந்த பையன் இப்படியே தாங்க எவ்வளோ பார்த்தாலும் சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். இப்படி இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்ட சமயத்தில் அங்கே காங்கும் ஹேன் சுனா இவங்கெல்லாம் ஜாலியாக பீர் குடிச்சுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கியூரியாசிட்டியோட சுனாவோட அம்மா அப்பாவும் கிச்சன்லேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா, ஏன் இவங்க ரெண்டு பேர் நம்ம பொண்ணையும் சுற்றி வந்துட்டுருக்காங்கிற டவுட் அவங்களுக்கு. சுனாவுக்கும் அந்த டவுட் இருக்குது, கொஞ்சம் ஆக்வர்டாகவும் இருக்குது, ஏன்னா ரெண்டு பேர் பார்க்குற பார்வையும் சரியில்லையா. ஸோ ஹேனே பேச்சையும் ஆரம்பிக்கிறாங்க, நீ என்னப்பா இங்கேயெல்லாம் வந்திருக்கேன்னு கேட்குறப்ப, இல்லை நானும் சுனாவும் வீக்கெண்டில் ஃபிஷிங் போகிறதா இருந்துச்சு. ஸோ இல்லையா, அதனால தான் சுனாவை பார்க்க வந்தேன்னு சொன்னோன்னா ஹேனுக்கு அப்படியே கபகபன் பற்றி தெரியுது. இதுக்கு மேலே பொறுமையாக அந்த வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு ஹேன் டைரக்டாகவே கேட்டுடுறாங்க, இதை பாரு காங், உனக்கு சுனாவை பிடிச்சிருக்கா, ஏன்னா எப்போ தான் நீ பின்னாடி சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்குறதுக்கு காங்கும் வந்துட்டு, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்னமோ வேற ஒருத்தனோட ஒய்ஃபையாக சொன்னேன், இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஜஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, டேட்டிங்கெல்லாம் போகலான்னு கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காங்கு சொன்னது. இதை கேட்ட உடனே சுனாவோட அப்பா கையில் அந்த பாத்திரத்தை கீழே போட்டுடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அங்கே பார்க்கறதுக்கு, இல்லை இல்லை இங்கே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துருங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேன் கேட்டதுனால காங்கு திருப்பியும் ஹேன் கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீயும் அவளை பிடிச்சிருக்கா, ஏன்னா நீங்களும் ஒன்றா காலேஜில் வர படிச்சிருக்கீங்க, நீ எப்பத்தாலும் அவளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்க, ஒரு வேளை குழந்தைங்க வந்து சிம்பத்தி கிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் கிட்ட கேட்குறதுக்கு ஹேனும் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, ஆமாம் தான் சொல்ல வராரு அப்படிங்கிறது சுனாவுக்கும் தெரியுது. இதுக்கு மேலே சுனாவுக்கு டென்ஷன் ஆகி, டேய் ஃபஸ்ட் ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்புங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை ஏதோ ஒரு பொருள் மாதிரி வச்சு ரெண்டு பேரும் பேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ண வேண்டியதே நான் தான், நீங்க என்னடானா இவன் என்ன பிடிச்சிருக்குங்கிறா, நீ என்ன பிடிச்சிருக்குங்கிற, ஒழுங்காக கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு காங்கிருந்துட்டு, இல்லை சிக்கன் இப்போதான் வந்துச்சு சாப்பிட்டு போயிட்டோமான்னு கேட்குறாங்க. ஒரு பீஸ் கூட கிடையாது, கிளம்புங்கன்னு தொத்தி விட்டுறாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் காங்குக்கும் ஹேனுக்கும் ஆர்குமெண்ட் போகுது, ரெண்டு பேர்த்தாலையுமே ஸ்ட்ராங்காக பேச முடியல, ஏன்னா சுனா யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை இல்லையா, அதனால ரெண்டு பேர்த்தாலையுமே ஸ்ட்ராங்காக பேச முடியல, அதனால சும்மா உளையிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஏன்னா சுனா ஒருவேளை ஹேனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஹேன் ஸ்ட்ராங்காக பேசலாம், அவன் ஏன் லவர் கிட்ட வராதேன், ஒருவேளை காங்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் காங்கு ஸ்ட்ராங்காக பேசலாம் ஏன் லவர் கிட்ட வராதேன்னு, அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமாக சுனாவோட அம்மா அப்பா சுனா கிட்ட வந்து, இதை பாருமா காங்கு ரொம்ப நல்லா உன்னை வேற பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நிஜமாக இருந்தால் தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கும், அவன் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், நல்ல லாயராக வேற இருக்கான் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க இங்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரணும்னு சொல்லிட்டு காங்கோட அப்பா போராடிட்டு இருக்காரு, அதனால எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு, அது வேற இது வேற, ஒரு வேற அரசியல் ரீதியாக அவரோட தாட்ஸ் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப நல்ல ஆஃபர்னு சொல்லி பேச, பட் சுனாக்கள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுனா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் வீட்டில் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹேனுக்கு என்னமோ மனசே கேட்கறது இல்லை, சுனாவை பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்துக்கிட்டே இருக்கு, என்னமோ ஒன்று வந்து அவரையும் தாண்டி அவரை யோசிக்க விடாமல் செய்யுது. வீட்டுக்கு வந்த சுனா கிட்ட தங்கச்சி கேட்குறாங்க, உனக்கு ஹேனை பிடிச்சிருக்கு ஆனாலும் பிடிக்காத மாதிரி நடிக்கிற, ஏங்கா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதுக்கு காரணம் நீதாமா, உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அங்கே தங்கச்சியே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச சில பேர் இதுவரைக்கும் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சுனாவோட தங்கச்சி இவங்க தான், பட் அங்கே தங்கச்சி இல்லை, அதாவது சுனாவோட தங்கச்சி உயிரோட இல்லை, தங்கச்சி அவங்க இருக்கிறதாக இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ சுனா வந்து தனியாக தான் இருக்காங்க. இப்படி தன் தங்கச்சி அங்கே இல்லை அப்படின்னதுக்கப்புறமாகவும் அந்த கற்பனையே பார்த்துட்டு அழுகிறப்போ இங்கே இருந்து தாங்க ஃப்ளாஷ்பேக் போகுது. சுனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு முறை ஹேன் வந்து மூவிக்கு போகலான்னு கூப்பிட்டுருப்பாங்க, அப்போ தன் தங்கச்சிக்கிட்ட வந்து சுனா, தயவு செஞ்சுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டு காலேஜில் என் கூட படிக்கிறவங்க என்ன மூவிக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்காங்க. அம்மா வேற என்ன மாலுக்கு போய் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, ப்ளீஸ் எனக்காக நீ போறியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தங்கச்சி பிகு பண்ணிப்பாங்க, மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் மூவிக்கு போறதே ஹேன் கூட தான் அப்படின்னு சொல்லணும், தங்கச்சிக்கு வந்து ஹேனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, இது டேட்டிங் தானே, இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தங்கச்சி மாலுக்கு போயிடுறாங்க. சுனாவும் இவங்க கூட டேட்டிங் வந்துடுறாங்க. ஸோ சுனாவும் ஹேனும் ஃபிலிம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கங்கள்லாம் ஏற்படுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஹாப்பியாக இருக்கிற சமயத்தில் மாலுக்கு போன தங்கச்சி லிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயம் என்னன்னு தெரியல, திடீர்னு லிஃப்டோட ஒயர்லாம் ஒவ்வொன்றும் அந்து போய் சடார்னு கீழே விழுந்து லிஃப்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது. சுனாவோட சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, படம் முடிஞ்சு வெளியே வரப்போ தான் ரெஸ்ட் ரூம் போகிறதா இவங்க ஹேண்ட் கிளம்புனதும் அப்போ தான் ஃபோனை பார்க்குறாங்க, என்ன தங்கச்சியும் கால் பண்ணியிருக்கா அப்பாவும் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப தான் அவங்க அப்பா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட்டானா அடுத்தது தான் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கதவு கூட திறக்காம சுனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சி அன்னைக்கு மாலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, தான் டேட்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே தங்கச்சி அனுப்பிச்சிருப்பாங்க, ஒருவேளை அன்னைக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் தங்கச்சிக்கு இது நடந்திருக்காதே.
ஏன்னா இவங்க தான் கரெக்டாக அங்கே போயிருக்க வேண்டியது அந்த மாலுக்கு. ஸோ டேட்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக சிஸ்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்ம உயிர் போக வேண்டியது அவள் வாங்கிக்கிட்டாளா, இல்லை நாம் அனுப்பிச்சதுனால தான் இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்திலே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா கதவை தட்டுவாங்க, ஏதோ ஒன்று அவள் இறந்து போயிட்டா, அதுக்காக நீயும் இப்படி இருக்காத, எங்கள் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வந்து கேட்டுக்குவாங்க. ஆனாலும் இவங்க வந்து கதவையே திறக்காமல் ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க. இதனால தான் லிஃப்டில் போகிறதுக்கான பயமும் அவங்க தங்கச்சி கூடவே இருக்கிற மாதிரியான இமேஜினேஷனும் ஒரு விதமான மென்டல் இல்னஸ்லேயே வந்துட்டு சுனாரந்துருப்பாங்க. இப்படி இவங்க பக்கம் நியாயத்தை நினச்சி முடிக்கிறப்போ அங்கே ஹேனோட வீட்டில் ஹேன் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இவரும் ஒரு சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. அதே மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்ப தான், ஆனால் அந்த ஃபிலிம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றா தானே வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் சுனா சொல்லிக்காம கொல்லிக்காம போயிருப்பாங்க. ஹேனும் என்ன ஏதுன்னு கேட்குற சமயத்தில் சுனா எதுவும் பதில் சொல்லாமே இருப்பாங்க. ஏதாவது சொல்லு சுனா, திடீர்னு வந்து படத்தை பார்த்துட்டு வந்தோம், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னேன், நான் வந்து பார்க்குறப்போ உன்னை காணும், அதுக்கப்புறம் எவ்வளவோ மெசேஜ் பண்ண, கால் பண்ண, ஏன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ஹேன், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, நீங்கள் கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி என்னால் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் எங்கள் ஹோட்டல் சம்மந்தமாக சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, நான் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்ட்டு நினைக்கிறேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு மூஞ்சி நடித்த மாதிரி வந்து சுனா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹேனுக்கு ஒன்றுமே புரியாது. சுனா தயவு செஞ்சு சொல்லு, ஒரு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, உங்ககிட்ட தான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேனா, இல்லை நீ தப்பாக நினைக்கிற மாதிரி நான் தான் நடந்துக்கிட்டேன்னா சொல்லு, நான் கிளாரிட்டி கொடுக்குறேன்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேதனைப்பட நான் விரும்பலை, ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹேனுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி சுனா ஏன் அப்படி பிஹேவ் பண்ணானே தெரியாது. காலப்போக்கில் எவ்வளவோ விஷயங்கள் ஆறிப்போய் மாறிப்போய் இருந்தாலும் இந்த விஷயத்தை நினைக்கிறப்ப மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுது ஹேனுக்கு. இப்போ கூட நினைக்கிறேன் சுனா, ஆனால் அந்த விஷயம் எனக்குள்ளே அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த செகண்ட் நினச்சா கூட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாக அஸ்டன் கூட ரவுண்ட் வந்துகிட்டே இருந்து எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்ல நிலைமை கொண்டு வரணும், அந்த மாமி லேடியோட கொட்டத்தை அடுக்கணும்னு சொல்லிட்டு அஸ்டன் கூட பிளான் போடுறாங்க. சுனா ரெஸ்டாரண்ட் இருக்கிற சமயத்தில் அந்த வெப்சைட்லேருந்து உடனே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அந்த ஹோட்டல் இப்படி, அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிறப்போ திடீர்னு காங் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த கேமிங் கேஃபிக்கு போகலாமாங்கிறப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே ஒர்க்காக இருக்கேன், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறாங்க. ஸோ காங்குக்கு வேறு ஒரு மாதிரி ஆகிடுதான். அடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் ஏரியாலே கேமராவை செட் பண்ணி அவங்க எப்படி குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல இவங்களே அப்லோட் பண்ணி விடுறாங்க. இது பார்க்குறதுக்கு காமெடியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ தான் ஹேனுக்கு ஸ்கூல்லேருந்து கால் வருது, உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நடந்திருக்குன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டே தான் இருப்பார் டாம், ஸோ அதனால் அங்கே இருக்கிற சில பசங்களை கொஞ்சம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. டாம் கொஞ்சம் ஃபேமஸ், ஏன்னா அவங்க அப்பா யார் அப்படிங்கிறது தெரியும், அது எல்லாமே மீடியாலலாம் வந்துட்டதுனால டாமையும் புள்ளி பண்ணியிருப்பாங்க. டாம் கூட ஒரு பையன் புதுசாக கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருப்பான், அவனையும் புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து பென்ஷன் பணத்தை வாங்கி தான் அவனோட லைஃப்பை நடத்திட்டுருக்கான். ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ளி பண்ண அதில் இந்த பையன் டென்ஷன் ஆகி பேனாவை எடுத்து அப்படி அந்த பையனோட காலில் இறக்கியிருப்பான். இந்த பிரச்சனை பற்றி பேச கூப்பிடுறாங்க. ஸோ டைரெக்டாக ஹாஸ்பிட்டலே போகிறாங்க. இதை பாருடா, இதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ அடித்ததுங்கிறது ரொம்ப தப்பு, நான் சொல்கிற சமயத்தில் தயவுசெய்து சாரி மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கிளி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இந்த டாம் பையன் அடித்தது வேற யாருமே இல்லை, மாம்லேடி இருக்காங்க இல்லையா அவனோட பையனை தான். அது எப்படிடா எனக்கு மட்டும் போகிற இடத்துலையெல்லாம் ஆப்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேனுக்கு ஒன்றும் புரியறதும் இல்லை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே அந்த மாம்லேடிக்கு ஹேன் ஆகாது, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வர வேண்டிய இடத்துல லோ இன்கம் அப்பார்ட்மெண்ட் வர வைக்கிறதுக்கு இவன் பேசினதுக்கே அந்த லேடி செம கடுப்பில் இருக்காங்க. அதனால் மூஞ்சியே கொடுக்காம பேசுகிறாங்க. இவரும் வந்து என்னென்னா மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனாலும் இந்த அம்மா விடாமல் ஓவராக பேச டாம் பையன் அப்போ தான் பொங்கி எழறான். இவங்க பையன் என்ன தெரியுமா பண்ணா, நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனா, என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட ஃபேமிலியே வந்து பென்ஷன் வாங்கி தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் தப்பாக பேசுனா அப்படின்னதும் இதுக்கு மேலே மண்டி போடலை இவகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமானவன், இப்போ தான் புரியுது ஏன் பையன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி நல்லா பேசி பேசுன்னு பேசி விட்டுறாங்க. இது மாமிலேடிக்கு டென்ஷனாக இவனை நான் வச்சுக்கிறேன்டா, இந்த கமிட்டி கூப்பிடுவாங்க இல்லையா வயலன்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கும், அங்கே இருக்கு உனக்குங்கிறப்போ அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டாம கூப்பிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நீ பண்ணது தப்பு இல்லைடா, என்னதான் இருந்தாலும் நானும் அதெல்லாம் அதான் பண்ணியிருப்பேன், ஆனால் இருந்தாலும் வந்து வயலன்ஸ் தப்பு அப்படிங்கிறப்போ அப்பா மாதிரி இருங்க, அதுக்காக அப்பாவாகவே இருக்காதீங்கன்னு சொல்லி டாம் இன்சல்ட் பண்ணிடுறான். பாவம் ஹேனுக்கு வேற என்ன வழி இருக்கு, பின்னாடி போய் தானே ஆகணும். பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு மினி வந்து சுனாவை கூப்பிட்டு போகிறாங்க. ஒர்க் பண்ண தெரியாமல் ஒர்க் பண்ணி காலெல்லாம் அடிபட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி வீட்டுக்கு வாப்பா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சுனாவை கூப்பிட்டு வராங்க. அப்போது கேமிங் சென்டரில் இருக்கிற டாமுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வருதுங்க.
கால் வர்றது நேம்ல இருந்து இல்ல, ஜஸ்ட் நம்பர்ல இருந்து தான். ஆனா அது பேசின டாமோட முகமே மாறி போயிடுது. அடுத்த நைட்ல எல்லாரும் வீட்டுல உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க, டாம் மட்டும் மிஸ்ஸிங். டாம் வர சமயத்துல வாப்பா நீ வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறப்ப டாம் திரும்பி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு பர்சன் வராங்க, இவரை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். இவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வியர்டா ஒரு பர்சன் சொல்லிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. இந்த பர்சன் வந்ததுமே அந்த ட்வின்ஸ் பையனும் பொண்ணு ஓடி போய் அப்பான்னு தோலை கட்டி பிடிச்சுக்குவாங்க பாருங்க. அப்ப ஹேனோட மூஞ்சியே மாறி போயிடும். என்னது இவன் தான் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு மினியும் சரி டாமும் சரி என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்க ஹேனுக்கு பூமியே சுத்துது. இப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா வந்துட்டாங்க. இதோட இங்க எபிசோடு முடிதுங்க. இதுக்கப்புறமாக நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண போறோம், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப லென்த்தா போயிட்டதுனால இங்க செவன்த் எபிசோட மட்டும் நான் என் பண்றேன், எயித் எபிசோட நான் ஈவினிங் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.